சந்திரு, அவங்களுக்கு என்ன பதில் எழுதுறது? யாருக்கு? அதான் கல்யாண விஷயம். பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லன்னு எழுது. நாளைக்கு தான் இப்படி பிரம்மச்சாரியாவே காலம் தள்ள போற. அம்மா, நான் பிரம்மச்சாரி இல்லம்மா, கல்யாணம் ஆனவன். விடவர் எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். முதல்ல தீபக். எங்க குழுவில் முக்கியமான பிளேயர். சொல்ல போனா இங்க எல்லாருக்கும் பாடி கார்டு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிப்பான். சமயத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் குரல்ல கூட பாடுவான். ரொம்ப நல்லவன். ஆனா கொஞ்சம் கை நீளம், திருடுவான். சாரி, சின்ன சின்ன திருட்டு தான். பால் பாயிண்ட் பென், ஸ்பூன்ஸ், ஹோட்டல் டவல், ஹேண்ட் கர்சீப். அது ஏன் கர்சீப் தான். அடுத்தது விசு. நாங்க பாடும்போது இந்த மாதிரிலாம் சத்தம் போடுவோம். இவனுக்கு பிடிச்சது ரெண்டு விஷயம். ஒன்னு ட்ரம்ஸ், இன்னொன்னு டேவிட். பெண்கள், பெண்களுக்காக எந்த தியாகமும் பண்ணுவான். சமயத்தில் அந்த பெண்களையே தியாகம் பண்ணிடுவான். அடுத்தவன் சாரி, அடுத்தவர் கமலாகர் ராவ். பார்க்கறதுக்கு அகஸ்தியர் மாதிரி இருக்காரே தவிர எங்க எல்லாருக்கும் சீனியர். மாமான்னு கூப்பிடுவோம். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பெரிய புயல் அடிக்கலீங்க, அதுல தாங்க இவரு கல்யாணம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு கல்யாணத்துக்கு முன்னால. அப்புறம் பாக்கி இருக்கிறது சந்திரு. எங்கேயும் எப்போதும்
சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் காத்திரங்கள் ஓடிவிடும். திட்டிக்க பேசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.
ஓகே ஓகே ப்ளீஸ் 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 என்ன சிரிப்பு வெக்கமா விஷமமா எனக்கு ஒண்ணு புரியலையே என்ன வேணும் சொல்லு இந்த டிரஸ் வேணுமா கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண அவுத்து கொடுத்துறேன் வேற என்ன வேணும் நீ ரசிகைய ஆட்டோகிராஃப் வேணுமா சரி நோட் புக் எடு கொண்டு வரலையா அப்புறம் எப்படி என் இதயத்துல கையெழுத்து போடக்கூடாதா இங்க அங்கெல்லாம் பேனா எழுதாது எப்படி உங்க கையெழுத்து வேணுமே கை நாட்டு போடட்டுமா போதுமா சந்திரு என்ன இன்னொரு கண்ண தெளிவானுமா கூட்டிட்டு இங்கதான்டா இருந்தா சட்ட மேல ஆட்டோகிராஃப் போட சொன்னா கழுத்து மேல கையெழுத்து போட சொன்னா மேல மேல வந்து சத்தியமாடா உங்க ரூம்ல இருந்து வந்த பாரு இந்த கதவு இப்படி சாத்தியிருந்தது நான் கவனிக்கிறேன் இல்ல அப்படியே கேசட்டு மறந்து போய் கண்ணாடி
அம்மா இவன் அப்படிதான் புத்தக கடைக்கு போனா ஒரு புத்தகத்தை விலை கொடுத்து வாங்குவா இன்னொரு புத்தகத்தை அடிச்சுட்டு வந்துருவான். ஆமாமா பாதி விலைக்கு வாங்க மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன். அதான் ஏய் பிளைன் டேமச்சு வாடா. Passengers bound for Singapore by flight number SQ271 are requested to pass through security. Yes, sir. இங்க போறா வரும்போது ஒரு சின்ன சென்ட் பாட்டில் என்ன சார் நீங்க ரப்பர் ஸ்டாம்ப் இங்க வச்சிருந்தேன். எனக்கு முன்னாடி கருப்பா குறுந்தாடியோட ஒருத்தன் போனா செக்யூரிட்டி ரப்பர் ஸ்டாம்ப் ஆயிடு. இது எதுக்கு உனக்கு? இதை ஏன்டா போய் அடிச்ச? பின்னா கிச்சு கிச்சு மூடுறாப்புல உடம்பெல்லாம் தேடுறான். ஜஸ்ட் அ லெசன். ஏய் கீழே கலந்து எடுத்த மாதிரி கொண்டு போய் கொடுத்துருவா. போய் கொடுத்துருவாடா. ஐயோ ஐயோ இவனை சிங்கப்பூர்ல எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. அவன் பிளேன்ல இன்ஜினை திருடாம இருந்தா சரி. இவதான்டா நேற்று ஹோட்டல் ரூமுக்கு வந்தது. இது அவளே தான். அதே கலர் அதே மூக்கு ஆனா கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் தான் டிஃபரெண்டா இருக்கு. அது டோப்பாவான தலைமுடியை ஈட்டு பார்த்துட்ட. நீ சும்மா இருக்கியா? கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன். ஹலோ எங்க எப்படி? உங்ககிட்ட மேட்ச் பாக்ஸ் இருக்கு. உங்க சீட் நம்பர் என்ன? 4A. டேய் பிளேன்ல எப்படியாவது அவ பக்கத்துல உட்கார்ந்தாணும். அவ சீட் நம்பர் 4A. எனக்கு 4B சீட் எப்படியாவது வேணும். Your attention please. தீபக் எதுக்கு இருக்கா? உன் போடி கார்ட கொடு. Passengers bound for Singapore. SQ271. சிங்கப்பூர் டுடே ஃப்ளைட் டிலே. வை உங்களுக்கு தமிழ் வராதா? சாரி உங்களுக்கு இங்கிலீஷ் புரியாதா? புரியாம இல்ல, இப்படி அபத்தமா இங்கிலீஷ் பேசினா பிடிக்காது. சம்போ சார் குடிக்கிறது உண்டா? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? கை நீட்டுங்க பாக்கலாம். விரல் எல்லாம் பட பட நாடும். நீட்டுங்க. See here, you see there? Good. You are not a drunker. Give it up. தனியா போறீங்க? சிங்கப்பூர் இல்ல பாதில் இறங்க போறேன். எங்க? பெங்கால. பேர் என்ன? புன்னகைய சொல்லுங்களேன். என்ன கடிச்சா சாப்பிட போறேன். சோனா. சோனா சோனா தங்கம்னு அர்த்தம். தங்க கலர் தான். கொஞ்சம் செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ.
சொன்னா நீ சிங்கப்பூர்ல எங்க தங்கிருக்க? என்ன நீ கூப்பிடுறேன்னு பாக்குறியா? அதான் நெருங்கிட்டாமே. அப்புறம் என்ன? ஆமாண்டா சந்திரு. பா 111 பக்கம் படிச்சாச்சு போலிருக்க. உனக்கு கைரேகையில நம்பிக்கை இருக்கோ? எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசை இல்லை. ஏன்? ஏற்கனவே எனக்கு தெரியுமே. அதான் பாக்குறேன். அடடே அழகான கை, வீனஸ், சந்திரன், அழகான பள்ளங்கள், மேடுகள், விரல்கள். அடடே இது ஹார்ட் லைன், இது லைஃப் லைன். ஆயுசு கட்டி உனக்கு என்ன கல்யாணம் ஆயிட்டதே? அப்புறம் சரி, உனக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இருக்கணுமே. இல்ல தப்பு. ஓ தப்போ. சரி, ஒரு அம்மா ஒரு அப்பா. தப்பு தப்பா சொல்றேன்னா இது இந்த ரேகை எல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருக்கு பாரு. நல்லதா பிடிஓன்னு போட்டிருக்கே. அடுத்த கையில் தொடரும். இந்த கையை எடுக்கட்டும். எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. ஐ லவ் யூ. ஹலோ. ஹாய், குட் பை சந்திரு. குட் பை சொன்ன அப்படி மறுபடியும் சந்திக்கலாமே. பாக்கலாம். என்ன பாக்கலாம்? நான் இன்னும் 15 நாள் சிங்கப்பூர்ல இருக்க போறேன். அதுக்குள்ள சந்திச்சாங்க. அட்ரஸ் கூட நானே உன்ன வந்து பாக்குறேனே. நான் எந்த ஹோட்டல்ல தங்க போறேன்னு எனக்கே தெரியாது. பிளீஸ் அட்ரஸ் கூட. நம்பர் 91 செலங்கி ரோட். 91 செலங்கி ரோட், சிங்கப்பூர் 7. 91 செலங்கி ரோட். ஹலோ. என்ன தலைவர, உங்க காதல் இது வரைக்கும் வந்திருக்கு? நம்பர் 91 செலங்கி ரோட், சிங்கப்பூர் 7 வரையில வந்திருக்கு. இதான் அட்ரஸ். யுவ சம்போ, கீப் இட் அப். ஹலோ ஹலோ, என் பேர் வெங்கடேஷ், அகாடமி செக்ரட்டரி. நோ ப்ராப்ளம், இவங்க எல்லாம் கமிட்டி மெம்பர். ஹலோ. ஆமா, நம்ம எந்த ஹோட்டல்ல தங்க போறோம்? சிங்கப்பூர்ல இதை பாத்தீங்களா? இதான் உங்க ப்ரோக்ராம் நடக்க போற நேஷனல் தியேட்டர் சிங்கப்பூர். என்னங்க, சிகரெட் வெளியே போடணுமா? ஒரு சின்ன ப்ராப்ளம்ல, சிகரெட் வெளியே போட்டீங்கன்னா 500 வெள்ளி ஃபைன்ல. சிகரெட் கை போட்டாலே $500 ஃபைனா? இந்த சிங்கப்பூர்ல எந்த குப்பையை வெளியே போட்டாலும் 500 வெள்ளி ஃபைன்ல. சலங்கி ரோட், சிங்கப்பூர் 7. இந்த பில்டிங் ஏறி பாத்துருவோமா? என்ன பண்றது, ஒவ்வொரு பில்டிங்லயும் 391 இருக்கு. நீ வந்ததுதான் ஏதோ ஒரு தடையா இருக்கு. ஒரு பயசம்போ. ஏன்டா எந்திரா, எந்திரா, எனக்கு ஏற்றாசது இல்லையா? 91 அவளை இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சாவணும். அப்பா, ஐயோ, டேய், இந்த பொம்பளை அட்ரஸ் சரி போனீங்களே, என்னாச்சு? அட போடா, தப்பு அட்ரஸ் கொடுத்து தபாச்சுட்டாடாவ. அது பழங்காலத்து ஜாடி எல்லாம் வைக்கிற சைனாக்காரன் கடை. இதுல வேற அந்த பாஷை தெரியாத படவா தீபக்கு பொம்பளை அடையாளம் காட்டுறானா? எப்படி இப்படி இந்த கடைக்காரன் என்ன பண்ணா தெரியுமா? அதே ஷேப்ல 6000 ஜாடி எடுத்து தலையில கட்டிவிட்டான். நீங்க ஏன்டா வாங்கினீங்க? பின்ன என்ன பண்றது? கையெல்லாம் ஆட்டி நீ பேரம் பேசிவிட்ட. வாங்கலன்னா பல்ல தட்டிப்பிடுவேன். 15 சைனாக்காரன் சுத்தி நிக்கிறான், என்ன பண்றது? ஆமா, இப்ப தீபக் எங்க? எவ்வளவு பாவம் பண்ணிருக்கான், இப்ப சுமக்கிறான்.
any letters for room number 303, ma'am? Just a minute, please. Ah, laddu madri irukaleda. Kujma da, Tamil puriyadu. Inge duty la ipdi or beauty ah. Idina malai kutiya. China malai kalappa irukum. Kalathula parra, kathri kol thungudhu. Nalla illa? Kathri kola ad aadra edama. Dey Vishu, ippo enakku enna pannanum theriyuma? Neera poi இவளை பெத்த அப்பா அம்மால சந்திச்சு பொண்ணு கேட்க போறியா? இப்படி ஒரு அழகு பதுமையை பெற்றதுக்காக பாராட்டணும்டா. அப்ப நீங்க காரைக்காலுக்கு போகணும். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ஐம் சாரி, நல்லா தெரியும். மிஸ்டர், லெட்டர்ஸ் இருக்கா பார்க்க வேண்டாமா? என்னடா இது இப்படி மூக்க எடுத்துட்டால? ஒரு நிமிஷம் இரு, மன்னிப்பு கேட்டு வரேன். என்ன மன்னிப்பு கேட்டியா? ஆ கேட்டேன். அப்படியே அடப்பாவி கத்துக்கு அடிக்கிட்டியா? ஆமா, அவ ஞாபகார்த்தமா. சும்மா எட்டி பார்க்காத சந்திர ஏற்ற ரொம்ப வயிற பாடுற Jangan lupa
பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறு உன்னாயுள் 90 என்னாலும் 16 அன்பரே, உங்களை ஒருமுறை பார்த்தேன். பார்த்ததும் பரவசம் அடைந்தேன். பரமரசிகை ஆகிவிட்டேன். அது என்ன, இப்படி ஒரு பூகம்பத்தை என் இதயத்தில் ஏற்படுத்தி விட்டீர்கள்? பொல்லாத போக்கிரி சார் நீங்கள். நோட்டி போய், நோட்டி போய். அன்பரே, நேரில் என் காதலை வெளிப்படுத்த என் உள்ளம் துடிக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஏதோ ஒன்று தடுக்கிறதே. யார் இந்த தேவ் சுந்தரி? என்னை கண்டுபிடிப்பீர்களா? எனக்கு வாழ்வழிப்பீர்களா? இப்படிக்கு ஒரு துர்பாகியவதி. என் விலாசம் துர்பாகியவதி. என் விலாசம்
சிவசம்போ. என் விலாசத்தை கண்டுபிடித்து என்னை சந்தேகங்கள் பார்க்கலாம். சந்தேகங்கள் பார்க்கலாம், கண்டுபிடிக்கிறேன். சிவசம்போ, என் முதல் காதல் அனுபவமே இப்படி கேசட் வழியா வரணுமா? ஜாதி மதம் தேசம் எதுவுமே தேவையில்லை. ரெண்டு இதயங்கள் இருந்தா போதும். ஜஸ்ட் டூ ஹார்ட்ஸ். என்ன பார்க்கற? உன் இதயம் பேசுறத நான் கேக்குறேன். என்ன சொல்லுது?
ஒருமுறை பார்த்தேன். பார்த்ததும் பரவசம் அடைந்தேன், பரமரசிகையாகி விட்டேன். அதென்ன, எப்படி ஒரு பூகம்பத்தை என் இதயத்தில் ஏற்படுத்தி விட்டீர்கள்! பொல்லாத போக்கிரி சார் நீங்கள். நோட்டி பாய், நோட்டி பாய். அன்பரே, நேரில் என் காதலை வெளிப்படுத்த என் உள்ளம் துடிக்கத்தான் செய்கிறது. இந்த கிட்டார்ல இருந்து எப்படி வருது? சோனா, உன்னை சுத்தி ஒரே மர்மமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே. ஹே, ரூம்க்குள்ள எப்படி வந்த? ரூம் திறந்து கிடந்துச்சு, வந்தேன். ரூம் திறந்து கிடந்துச்சா? உங்க ஃப்ரெண்ட் ரூம்ல இருந்தாரு. யாரு? அதான் ஒல்லியா விடவிடன்னு சோளக்குள்ள பொம்மைக்கு மீசு வச்சு மாதிரி இருப்பாரு. மிச்சுவா? அவரேதான். போய் சுத்த போய், நானே இப்பதான் வந்துட்டு இருக்கிறேன். இத பாருப்பா, ஷாப்பிங் சென்டர்ல ஏர் எஸ்கலேட்டர் இருக்குல்ல, அதுல இறங்கி பார்த்தா என்னன்னு தோணுச்சு. காலை ஒடிச்சுக்கிட்டு அங்க இருந்து நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்கிறேன். ஏமா, உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ, சோழக்கொல்ல பொம்மையா? சிங்கப்பூர் சிங்காரி. சோழக்கொல்ல பொம்மை சிங்கப்பூர் வருமா? வராது. நீ பொம்பளை இல்ல, புழுக்கு மூட்டை. பண்டு லவ் நோ, குறுக்க பேசாத. நீ புரியாத புதுராவ இருந்துட்டு போ. ஐ டோன்ட் கேர். ஆனா என் கண்டு முன்னால வந்து என் கழுத்த இருக்காதே. ஓகே, குட் பை. இதுவும் போய் தானே உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது என்ன எனக்கு தெரியல. புரியற மாதிரி பொய்யா சொல்ல. சந்துரு, நான் ஒரு விதத்துல ஒரு அடிமை. எதுக்கு? யாருக்கு? சந்துரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். அது வரைக்கும் பைத்தியக்கார மாதிரி சிங்கப்பூர் பார்க்கலயும் ரோட்லயும் அலையணுங்கிறியா? என்னால முடியாது. ஒன்னு செய்வோமே, நீ என்ன சந்திக்கல, நான் உன்ன சந்திக்கல, எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஓகே, அழுகி நிறுத்து. ஓகே ஓகே. சிங்கப்பூர் சிங்கம் மாதிரி இருக்கு.
இனிய காதல் விதியாகும் வெல்க இளமை வெல்க வாழ்க காதல் வாழ்க நீங்கள் கண்டதெல்லாம் நிழலை தொடர்ந்து ஓடுகின்றான் மொழி கேட்டவன் யோகம் கொண்டு முகத்தை கல்லான தேடுகின்றான் நிழல் கண்டவன் நிழலை தொடர்ந்து ஓடுகின்றான் இவ்வளவு அழகான பொண்ணு கிட்டே இருந்து நாம இதை திருடி இருக்கலாமா? சீ, திருப்பி கொடுத்துட வேண்டா. எஸ்கியூஸ் மீ மிஸ், இந்த செயின் உங்களுக்கு தானே? ஆமா. ஸ்விம்மிங் பூல கடந்தது. எனக்கு நீஞ்சவே தெரியாது. திருடின பயலுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கலாமே. ஆமா ஆமா, தெரிஞ்சிருக்கலாம். நானே திருடினேன் சந்தேகப்படுறீங்களா? சச்சா, என்னங்க அது? என் மனசையே திருடிட்டீங்க. என்னங்க பிரமாதம்? உங்களை ஒருமுறை பார்த்தேன், பார்த்ததும் பரவசமடைந்தேன், பரமரசிகை ஆகிவிட்டேன். அதென்ன இப்படி பூகம்பத்தை என் இதயத்தில் ஏற்படுத்தி விட்டீர்கள்? பொல்லாத போக்கிரி சார் நீங்கள். அப்போ கேஸ் அட்டம்ஸ் நீங்க தானா? அந்த அபூர்வ குரல் உங்களுக்கு தானா? அப்போ டேப் சுந்தரி நீ தானா? ஐயோ, கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கிட்டா. சிவசம்பு, இவ்வளவு பக்கத்துல வச்சுக்கிட்டு சிங்கப்பூர் எல்லாம் தெரிவிக்கிறேன். என் சுந்தரிய, நம்ம ஒரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், நம்ம ஒரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம். நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். பாலாடை போலாடும் பாப்பா, எப்போதும் நான் சொன்ன கேட்பா, ராஜாவை பார்க்காமல் ரோஜா ஏமாந்து போனாலும் லேசா. நான் நாளை வச்சு தேடி வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நீ இன்றி போவேன் சம்பு. நான் மூணு நெட்டை வீடு கட்டி மாடி மேல கொண்ட வச்சு பார்க்காமல் போவேன் சம்பு. மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம். வந்தானவும் பேச்சு ராகம், நடை போட்டு நீ வந்த தாளம், சுகமானவும் மேனி பாடல், இதில் என்ன இனி மேலும் கூட. அந்த தேவதைக்கு நீயும் சொந்தம், தேவனுக்கு நானும் சொந்தம், பூலோகம் தாங்காது வாமா. நம்ம காதலுக்கு ஈடு சொல்ல காவியத்தில் யாரும் இல்லை, நான் ஒன்று நீ ஒன்றுதாமா. மன்மதன் வந்தானா நம்ம
சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானு நம்ம சங்கதி சொன்னானா நம்ம ஊரு சிங்காரு சிங்கப்பூர் வந்தாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம் ரப்பர் 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 பேரை கூட கேட்டுக்காம உன் கூட நான் பாட்டு பாடிக்கேன் பாரு சிவசம்பு. அம்மா என்ன உன் பேரு? மீனா. மீனா, அங்க ஒரு சோனா மாதிரி இங்க ஒரு மீனா. இன்னொரு தடவை போடுங்க போகலாம். பொடி போட்டா அதே இப்படி போடுவீங்களா? கண்ணுக்குள்ளதான் போயிடும். இவ்வளவுதான் தெரியுமா? இப்ப புகை வழிய விட்டேன்ல, அந்த புகை எல்லாம் திருப்பியும் அப்படியே இந்த சிகரெட் வழியா உள்ள எடுத்துக்குவேன். பாக்குறியா? லுக், எப்படி அன்பரே? ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன அன்பரே? இந்த சிங்கப்பூருக்கு எத்தனை பேர் வர்றாங்க போறாங்க, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னை மட்டும் தேர்ந்தெடுத்து கேஷல் கொடுத்த அனுப்பியே? ஏன் அது அன்பரே? எது அப்படி என்ன என்கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கு? என் பாட்டா, என் டான்ஸா, என் ஸ்டைலா, பின்ன எதுதான் உனக்கு பிடிச்சிருக்கு? இது என் தாடியா? சிவசம்பு, நிஜமா அது பிடிச்சிருக்கா? ரொம்ப. உண்மையாவா? இந்த வச்சுக்கோ, போ. குடும்ப பாரு. என்ன ரியாக்ஷன் இல்லை, என்ன உனக்கு பிடிக்கலையா? நீ என்ன லவ் பண்ணல? சொல்லு. ஐ லவ் யூ. அங்க இருந்த சொல்லு. ஐ லவ் யூ. சத்தமா. என்ன தப்பு? அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டுமே? மலாய் பாஷையில சொல்லு சொல்லு. சாயா சிந்த சத்தமா. சாயா சிந்தாவா.
சைன பாஷையில் சொல்லு சொல்லு கமா ஓகே இப்ப தமிழ்ல சொல்லு நாளைக்கு சொல்றேன் எல்லா பாஷையிலும் சொல்றேன் நம்ம ஊர் பாஷையில சொல்ல மாட்டேங்கிற லவுக்கு பாஷை அதுக்கு நவரே மேடம் எக்ஸ் ஓ ஐ நீ போதுமா இன்னும் மூணு வருஷத்துக்கு போதும் நெக்ஸ்ட் ஐட்டம் ஆஃப் அவர் டுநைட்ஸ் ப்ரோக்ராம் இஸ் டான்ஸ் பை டேசலிங் டான்சல் சோனா கொக்கி போட்டு இருக்கும்போது வந்தேன் எங்க அந்த பேக்கெட் அது கிடைக்கல எங்க அந்த பேக்கெட் கொண்டு வரவே இல்லையா எங்க அந்த பேக்கெட் சந்திர அந்த கிட்டாரை கொண்டு வரவே இல்லையா நீ உண்மையை சொல்ல மாட்டேன் வேண்டாம் நிக்கி வேண்டாம் வெக்கமல்ல உனக்கு
ஏ சோனா, ஏன் இப்படி நடுத்தருவில் கிடக்க? ஏய், வண்ணத்தா. சாயா ஃபிக்கர், சாயா ஜும்பா லுடுலுலா? லுப்புன்னியா நாம் அப்பா? என்ன பாஷயது? என்ன தெரியில் உனக்கு? ஹல்லோ, நீயா! என்ன நீயா? நான் யாரு? ஜூல ஒரு கூண்டுக்குள்ள பார்த்திருக்கேன்லா. நானும் உன்னோடைய வந்துட்டுமா? பையில் என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல. எல்லாம் இருக்கு. யோ ஹார்ட். இந்த மாதிரி குடிச்சு கும்மாள போடுறவங்களை கண்டா எனக்கு பிடிக்காது. Thank you.
என்ன போட்டு இப்படி அடிக்கலாமா? சாரிலா, இட்ஸ் ஆல் ரைட்லா. மன்னிப்பு கேட்டுக்கிட்டீங்களே, அதுவே போதும் சார். பாவம் மாமா, மாமா முதுகில. அடிபட்டு கிடக்குறானா? உடனே உடா. நான் தான் சோனாவோட ஃபாதர். நாங்க சந்துருவோட ஃப்ரெண்ட்ஸ். சந்துரு யாரு? அங்க அடிபட்டு முனைக்கிட்டு இருக்கானே அவனா? ஆமா. என்ன முடிவு பண்றீங்க? எதை பத்தி? இல்ல பாடி எங்கேயே அடக்கம் பண்றதாவா, இல்ல மெட்ராஸ் எடுத்துட்டு போய் அடக்கம் பண்றதா முடிவு பண்றீங்களா? என்ன சார் இப்படி போய் முத்துறீங்க? இல்ல பட்டிருக்கிற அடியை பார்த்தா அவன் போயிடுவான்னு நான் நினைக்கிறேன். நீ இல்லங்கிறியா? பெட்டு வச்சுக்கோ. அவன் அங்க அடிபட்டு கிடக்கா, இப்ப போய் பெட்டு பெட்டு சொல்றீங்களா? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அதுக்காக தொழில விட்டுற முடியுமா? ஒண்ணு பண்ணலாமா? பெட்டு வேணா மாத்திக்குவோம். எப்படி? இந்த சிகரெட்ட மேல தூக்கி போட்டு லபக்குன்னு பிடிச்சிடணும் வாயால். இப்படியா? இந்த மாதிரி 10 தடவை செய்யணும் கண்டினியூஸா. நடுவுல ஒரு தடவை கூட மிஸ் ஆக கூடாது. ஓகே. அவன் ஜெயிச்சிட்டா என்ன சார் கொடுப்பீங்க? வெளியில் நிக்கிறது டொயோட்டோ கார், அதை நீங்க எடுத்துக்கலாம். காரா? ஒருவேளை பந்தயத்துல நீ தோத்து போயிட்டா? தோத்து போயிட்டா எனக்கு காரு கீரு ஒண்ணு வேண்டாம். அவன் சுண்டு விரலை வெட்டி என்கிட்ட கொடுத்துடணும். நான் அதை மேல போட்டு அக்கல பிடிச்சுக்குவேன். டொயோட்டோ கார். தீபக் ஒத்துக்கோடா, டொயோட்டோ காரடா. டொயோட்டோ கார். முன்னாடி விரல தடவை இருக்கு, இது கட்டி விரல வெட்டுறதுக்கு. இது டீச்சர் வெட்டினதுக்கு அப்புறம் தடவிக்கிறதுக்கு. நான் தோத்தவனே இல்ல. ஆரம்பிக்கலாமே. கொஞ்சம் வருங்க, எதுக்கு நான் ஒரு தடவை டயல் பார்த்துக்கிறேன். பிளீஸ் அடக்கி போட. நானும் ரெடி. ஒன்னு ரெண்டு சரியா என்ன தெரியுமா? செவன். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. விளையாட்டுக்கா சொல்றேன்னு நினைக்கப்படாது, விரலை வெட்டிக்கிட்டு தான் விடுவேன். ஆறாச்சு. கமா கமா கமா. ஏழு எட்டு. Come on, come on, come on, come on, come on. Ayyo, veethu poche. ஒன்பது. இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. ஆமா ஆமா, இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. சுண்டு விரல் போனா வராது. கார் வேணுமா? சுண்டு விரல் வேணுமா? போனா சுண்டு விரல் தானடா. டொயோட்டா கார். ஆஹ்
எனக்கு சுண்டுவல் தான் வேணும் சார். இத்தோட நிறுத்துக்கு போ, நீங்களும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கல. யார் அந்த நிக்கி? என்ன ஏன் அவன் அடிச்சு போடணும்? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? இட் ஆல் ஸ்டார்டட் வித் திஸ் சந்திரு. இந்தியாவுக்கு போனேன்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அப்பாவும் அனுப்பி வச்சாரு. ஒரு மாசம் தங்கி இந்தியாவில எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்தேன். ஊருக்கு திரும்ப வேண்டிய நாள் வந்தப்போ என் பணம் எல்லாம் திருட்டு போச்சு. ஹோட்டலுக்கு கொடுக்க பணம் இல்ல, தெரிஞ்சவங்களும் யாரும் இல்ல. தவிச்சிட்டு இருந்தப்போ எனக்கு முன்பின் தெரியாத ஒருத்தர் பணம் கொடுக்க முன் வந்தாரு. ஆனா அவர் என்கிட்ட இருந்து ஒரு உதவி எதிர்பார்த்தாரு. அன்னைக்குதான் நீங்க எல்லாரும் சிங்கப்பூருக்கு புறப்பட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஒரு சின்ன பேக்கெட்டை என்கிட்ட கொடுத்து அதை உன் கிட்டாருக்குள்ள போட்டுணும் அவ்வளவுதான் அப்படின்னாரு. எனக்கு இது புரியாத விஷயமா இருந்தது. முதல்ல தயங்கினேன், வேற வழியே இல்ல, ஹோட்டல் பில்ல கிளியர் பண்ணி ஆகணும். சரின்னு ஒத்துக்கிட்டேன். உன் கிட்டாருக்குள்ள அந்த பேக்கெட்டை போடத்தான் சோலா ஹோட்டல்ல உன் ரூமுக்கு வந்தேன். அதே விமானத்துலதான் நானும் சிங்கப்பூருக்கு திரும்பி வந்தேன். வேற ஹேர் டிரெஸ்ஸோட ஏதோ தப்பு பண்ணிட்டோங்கிற பயத்துலதான் வேற பொண்ணு மாதிரியே நடிச்சேன். சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல எனக்காக காத்துட்டு இருந்தான் நிக்கி. அவனை பார்த்தது எனக்கு ஒரே ஆச்சரியம். அவன் முன்னாள் எங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான். பயங்கரமான கடத்தல் வேலையில ஈடுபட்டிருக்கான்னு பின்னாலதான் தெரிஞ்சது. அந்த கிட்டாரை நீ சிங்கப்பூருக்கு எடுத்துட்டு வரல, அதனால அந்த பேக்கெட் இங்க வந்து சேரல. நான் உங்களை ஏமாத்திட்டு அந்த பேக்கெட்டை வேற யாருக்கும் வித்துட்டேன்னு நினைச்சு என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. உண்மையை வரவேற்கிறதுக்காக போது ஊசியெல்லாம் போட்டு ரொம்ப துன்புறுத்தினாங்க. வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. பணத்தை திருப்பி கொடுத்து இவங்க கிட்ட இருந்து விடுபட நினைச்சேன். அப்பா கிட்ட பணம் இல்ல, அதுக்காக நானே சம்பாதிக்க முடிவு பண்ண. சந்திரு, என்னோட பழகிறதுனாலதான் உனக்கும் ஆபத்து வந்திருக்கு. அண்ணே வணக்கம். ரூம்ல ஒருத்தர் இல்ல, என்னென்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? பட்டி கேட்க ஆளில்லைன்னா கம்பி சண்ட பசண்டம். பட்டி கேட்க ஆளில்லைன்னா தம்பி சண்ட பசண்டம். உடம்பெல்லாம் பட்டக் பட்டக், உடம்பெல்லாம் பட்டக் பட்டக். பதிங்கினதோம் பிந்தக்கோம். இது ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம், இது ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம். தலைவலி சவாலுக்கு மருந்தா தலை செஞ்ச டப்புக்கு காலுக்கு விலங்கா. தலைவலி சவாலுக்கு மருந்தா தலை செஞ்ச டப்புக்கு காலுக்கு விலங்கா. ரூம் சாவி இருக்காப்பா? இருக்கு மாமா. சாவி ரிசப்ஷன்ல கேட்டேன், சாவி எங்க இருக்கண்ணா? குடிச்சிட்டு வந்து நிக்கிறாரா மாமா? டேய் மாமா, இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறிய, இது நியாயமா? என்னடா பொல்லாத குடிச்சிட்ட? முக்கா பாட்டில் விஸ்கி, அத பிராந்தி, குவார்டர் ரம் எல்லாம் கலக்கி குடிச்சிட்ட. காட்டேல
டேய் மாமா, இது உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது, நீ ரூபாய்க்கு 10 பைசா தர மாட்ட. ஆமா, 3000 மைலுக்கு அண்ணாண்ட இருக்கா, விஸ்கி வாஸ்ல எப்படா போகும், ஏர் இந்தியால போகுமா? ஐ டோன்ட் கேர். எங்க சொர்ண மாமி போட்டோ பார்த்து சொல்லு. ஏய் சினிமா ஸ்கோப். ஐயோ, என்னடா இது, மாமி போட்டோவை கீச்சிட்ட? எஸ், ஐ ஹவ் டிஸ்ட்ராய்டு சொர்ணம். என்ன, ரெண்டு சொர்ணம் ஆயிட்டா பயந்துடுவானா? ராவணேஸ்வரி, நீ ஏதோ வரம் வாங்கிட்டு வந்திரு. நான் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு வரேன், அப்புறம் பாரு. டேய் விசு, நான் மறுபடியும் பாருக்கு போறேன். பாவ தொட்ட பாபி. பார்மேன், விஸ்கி. என்னப்பா, யாருமே இல்ல. ஆல்ரைட், நானே எடுத்துக்கிறேன். குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ, குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ, குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ.
என்னடா நேத்து ராத்திரி யோகான்ல ஒரு சைனாக்காரிய பார்த்தேன் என்ன அழகு தெரியுமா எவ்வளவு தேரும் ரூபாய்க்கு 98 பைசா தேரும் என்னையா என்னமோ நாய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறிய உடம்பு எப்படி இருக்குது உன்ன கூப்பிடலாமா இந்த வம்பெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத நேத்து தான் ஒரு மலையக்கார என்ன பார்த்து கண்ணு அடிச்சான் இப்ப அவன் கண்ணு ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் ஜாக்கிரத நம்மூர் சுப்பாயி டேய் மாமா ஒரு ஐடியா என்னடா இவ தான் டேப் சுந்தரி அந்த தீபக் பையன் பைத்தியத்துக்கு நல்ல மருந்து வணக்கம்மா நீங்க நம்ம ஊர்னு தெரியாம போச்சு அம்மா உன்னால ஒரு வேலை ஆகணும் ஓவர் டைம் மாதிரி வச்சுக்கேன் என்ன வேலை உன்னால முடியும் தீபக் ஹியர் ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அன்பரே யார் 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 டேப்ல கேட்டிருப்பீங்களே அதே குரல் தான் டேப் சுந்தரியா உலகம் பூரா தேடுறாங்க இப்ப சொல்லுங்க எப்படியாவது என்ன கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு பார்த்தேன் ஐயோ எப்ப சந்திக்கலாம் எங்க சந்திக்கலாம் இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு கார்பெட் ஹோட்டல் பின்னால இருக்கிற பார்க்ல சந்திக்கலாமா அன்பரே ஐயோ நீங்க சொன்னா நான் நரகத்துக்கு கூட வருவேங்க சிங்கப்பூருக்கு வந்து நான் சாமியார் ஆகணுமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழுத்து போச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என் டேர் ரெண்டு தடவை முதல் புருஷன் தேனாக்காரன் அவங்க சமையல் எனக்கு பிடிக்கல வெட்டி விட்டேன் அடுத்தது மலையக்காரன் அவங்க நடத்த எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் வெட்டி போட்டேன் 7 வருஷம் ஜெயில இத போன மாசம் தான் வெளியில வந்தேன் உனக்கு தமிழ் ஆள் யாரும் கிடைக்கலையா தீபக் பையன் பைத்தியம் தெரிஞ்சிருக்காரு இன்னும் 7 ஜென்மத்துக்கு பொம்பளையே நினைக்க மாட்டான் அந்த கேசட்டை இந்நேரம் தலையை சுத்தி சமுத்திரத்துல எரிஞ்சிருப்பான் இப்ப நம்ம என்ன பண்றோம் வெற்றிய கொண்டாடுறோம் கொண்டா விஸ்கிய ரெண்டு பேர் தானே 100 கிளாஸ் எதுக்கு எனக்கும் தான்டா ஒண்ணு கேக்க போறேன் அதுவும் இந்த உயரமான இடத்துல யாருமே நம்ம சொல்றது கேட்க முடியாத இடத்துல நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என்ன சிரிக்கிற விளையாட்டு இல்ல நீ மாட்டேன்னு சொன்னா இங்க இருந்து குதிச்சிருவேன் எங்க குதிரை பாக்கலாம் அதான்
சரி சொல்லு. ப்ளீஸ் சந்திரு, இது கல்யாண விஷயம். ஆகாசத்துல கோட்டை கட்ட வேணா, கீழே போய் பேசுவோம். எப்பவோ வர போற இடத்துக்கு இப்பவே ஏன் கூட்டிட்டு வந்திருக்க? இங்க யாரும் வந்து நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க இல்லையா, அதுக்காக தான். சரி, நம்ம கல்யாண விஷயம் என்னாச்சு? ஒரு சின்ன பந்தயம், அதுல நீ ஜெயிச்சா ஓ இஷ்டப்படி, நான் ஜெயிச்சா ஏ இஷ்டப்படி. சொல்லு. இதே இடத்துல 3 மணி நேரம் அசையாம படுத்திருக்கணும். அவ்வளவுதானே? ஆமா. ஆனா நடுல எந்திரிச்சா நீ தோத்துடுவ. 3 மணி நேரம் தானே? நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன். பாக்கலாம். சோனா, உனக்காக 3 மணி நேரம் இல்ல, 30 நாள் வேணாலும் இந்த மயானத்திலே படுத்து கிடப்பேன். எறும்பு தான் கொஞ்சம் கடிக்குது. சந்திரு, எந்திரிக்க கூடாது, அப்புறம் நீ தோத்துடுவ. சந்திரு, நான் சொல்றத கேட்டு ஆவேசத்துல எழுந்திருக்க கூடாது, அப்புறம் நீ தோத்துடுவ. சும்மா மிரட்டாத சொல்லு. இந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது தெரியுமா? நான் ஜெயிக்க போறேன். இல்ல, நான் சாக போறேன். அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நான் விஷம் விஷம் சாப்பிட்டிருக்கேன். எழுந்த தோத்துடுவேன் சொன்னல்ல, நீ தோத்துட்ட. அதிசய மலர் முகம், தினசரி பல ரகம்.
மஞ்சம் முதல் முதல் பயம் வரும் வர வர சுகம் வரும் ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா கோபப்படுறதுல நியாயம் இருக்கு ஆனா நான் கொடுத்த வாக்கை காப்பாத்துவேன் அதுக்காக கிளாஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காத டேக் இட் ஈஸி சிவசம்போ நம்ம ஊருக்காரங்க கிடையாது தேடிக்கிட்டு இருந்தேன் சார் இது கூட சைனாக்காரங்க தான் என்ன வேணும் சொல்லுங்க சார் ஒரு கேசட் வந்திருக்கு அந்த பொண்ணு குரல் யாருதுன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா என்ன வேலை மேல கட்டுவா நினைச்சியா யாராவது மந்திராதி கிட்ட போயா போனே அவர் தான் சொன்னார் இந்த நாள் எடுத்துட்டு போன்னு சொல்லி இதான் சார் என்னன்னே புரிய மாட்டேங்குது இது ரிவர்ஸ் சவுண்டியா ரெக்கார்ட் பண்ண சவுண்ட ரிவர்ஸ்ல பிளே பண்ணா இது மாதிரி கேட்கும் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா சவுண்டே வரலையே கேசட்ல கேட்காது இதுல கேட்கும் இதுல இருந்து ரிவர்ஸ் சவுண்ட இதுல ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அப்புறம் இதை ரிவர்ஸ்ல பிளே பண்ணும்போது என்னன்னு புரிஞ்சிடும் சார் புரிய வைங்களே புரிய வச்சிருக்கீங்களே நம்ம ஊருக்காரங்க ஏதோ ஒரு அஞ்சு பத்து சம்திங் அழுத்துற நம்ம ஊர் புத்திய காட்டுற பத்தியா என்ன பண்ணணும் கண்ணத்துல போட்டுக்கோ காமினி டோர் நம்பர் 96 24th floor block number 128 Chapoya Circle Singapore தெரியுமா உங்களுக்கு தெரியாமல அன்பரே அதானே முட்டாள் முட்டாள் காதல் வந்துட்டாலே முட்டாள்தனம் கூட வந்துடும் இல்லையா முட்டாள்கள் தானே காதலிக்கிறாங்க புத்திசாலிங்க கல்யாணம் படிக்கிறாங்க கடைசியில அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டீங்க ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு தெரியுமா பின்ன காமிய பாக்குறதுன்னா சும்மாவா நல்ல வேலை ஏழு சமுத்திரம் தாண்டல என்ன சாப்பிடுறீங்க நண்டா தவளையா சிக்கன் The boss is always right. எனக்கு உடம்பு பூரா சோப்பு நுர எப்படி போய் கதவு திறக்கிறது சத்தம் கண்டினியூ ஆகுது எரிச்சல பாத்ரூம் விட்டு வெளியில வந்துட்டேன் வந்த கோபத்துல மறந்து போயிட்டேன் உடம்புல ஒண்ணுமே இல்லைங்கிறது யார் அதுன்னு கேட்டுக்கிட்டு வாசக்கதவை திறந்தா வெளியில யாருங்க எங்க வீட்டு நாய் ஜானி அதிர்ஷ்டக்கார நாயுங்க ஐயோ பாய் பசங்க தேடிட்டு இருப்பாங்க நான் கிளம்புறேன் குடிங்டிங்
டாடா குடிங் டிங். என்ன பண்ணி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? பல்லுவலியா? போதாதம்மா, நீ நிறைய பேசுவேன். உங்க எஜமானியம்மா சொன்னாங்க நீ சிரிக்கிறது கூட கொஞ்சமா சிரிக்கிற. அது சொன்னதையெல்லாம் பெருசா எடுத்துட்டீங்களா? ஐயோ பாவம். கேசட்ல காத கடதாசி வந்துச்சா? அதை நம்பி ஆளாளன்னு அலைஞ்சிங்க. கடைசியா அட்ரஸை கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டீங்க. ஐயோ பாவம். இனிமேலும் வேலை மறக்காதீங்க சார். ஏப்பா, அது ஒரு மாதிரி சார். ஏய் 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 ஏய், உங்க எஜமானியம்மாவை பத்தி கேவலமா பேசுற? எஜமானி இல்ல சார், என் சம்சாரம். என்னமோ முகூர்த்த நாள் மாதிரி இன்னைக்கு தான் கடைசி கடு. இன்னைக்கு சொல்றேன் உன் மர்ம கதையான்னு சொன்னிய, சொல்லு. சொல்றேன். இப்ப ராகுகாலம் போயிடுச்சா? சொல்லு. நான் ஒரு மர்ம சுந்தரி, புரியாத புது திகில் அழகி. அப்புறம் என்ன சோனா? ஒரு கேள்விக்குறி விஷயத்த சொல்லு. அவசரப்படாத கண்ணா, இதெல்லாம் மெதுவா ஜீரணிக்க வேண்டிய விஷயம். சந்திரு கண்ணா, இந்த சோனாவோட வாழ்க்கை கேள்விக்குறி மட்டும் இல்ல, சீக்கிரமே முடிய போற ஒரு முற்றுப்புள்ளி கூட. எனக்கு பிளட் கேன்சர். நான் நம்புற மாதிரி ஏதாவது சொல்ல. முதல்ல நானும் நம்பல. பிக் ஸ்பிளாஷ் ஸ்விம்மிங் பூல்ல ஒரு நாள் குளிச்சிட்டு இருந்தேன். டாக்டர் கிட்ட போனேன், ஏதோ மருந்து போட்டு அனுப்பிச்சாரு. மறுபடியும் ஒரு தடவை ரத்தம் வரவே அதே டாக்டர் கிட்ட போனேன். அவரே கொஞ்சம் குழம்பிட்டாரு, பல டெஸ்ட் எடுத்தாரு. கடைசியில தி கேட் வாஸ் அவுட் ஆஃப் தி பேக். வெல் டாக்டர் லிம், யுவர் டவுட்ஸ் ஆர் கன்ஃபர்ம்ட். பியாண்ட் டவுட் இட் இஸ் ப்ரூவ்ட் தட் ஷீ இஸ் ஹேவிங் லுகேமியா. அந்த பொண்ணு, ஐம் சாரி, அந்த பொண்ணை நினைச்சு ரொம்ப பரிதாபப்படுறேன். இன்னும் சில மாசங்கள் தான். யா, மேட்டர் ஆஃப் மந்த்ஸ். இதை தெரியப்படுத்துறது தான் ரொம்ப சங்கடமான காரியம். டாக்டர், அந்த பொண்ணோட பெற்றோர்கள்கிட்ட சொல்லிடலாமே. டாக்டர், அந்த பொண்ணு கூட யாருமே வருது இல்லையே. நிச்சயமா யாராவது இருப்பாங்க டாக்டர். அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லியே ஆகணும். இந்த பொண்ணோட முடிவு திடீர்னு ஏற்பட்டா அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். முன்னாடியே சொல்லிட்டா அட்லீஸ்ட் தேர் பி ப்ரிப்பேர்ட். வேண்டாம் டாக்டர், வேண்டாம். என்ன பத்தின உண்மை என்னோடவே இருக்கட்டும். காதல போல சாவும் ஒருத்தரோட அந்தரங்கமான விஷயம். தேங்க்யூ டாக்டர். அப்படின்னா இது வரைக்கும் உங்க அப்பாட்ட கூட இந்த விஷயத்த சொல்லுங்கறியா? ஆமா, இது உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. சோ நான் என்னால நம்பவே முடியல. அப்படியே நீ சொல்றது உண்மைதான் வச்சுக்கிட்டாலும் இத்தனை நாளா எங்கிட்டயே சொல்லல. எல்லாம் போய் தானே. பொய்யங்கிறியா நஜங்கிறியா சொல்லு சொன்னா பிளீஸ். சந்திரு, சாவுக்காக நான் பயப்படல. என்ன சாவுக்கு நான் தயார் பண்ணிக்கிட்டேன். ஆனா அந்த நேரத்துல தான் உன்னை சந்திச்சேன். வாழணுங்கிற ஆசை வந்துடுச்சு, உன் கூட பழக ஆரம்பிச்சேன். ஆனா உன்னை ஏமாத்த போறேன்னு அடிக்கடி என் மனசு உறுத்தும். அப்பெல்லாம் ஏதாவது பொய் சொல்லுவேன், இன்னும் ஓடி ஒழிஞ்சுக்குவேன். உன்னை மறக்க முடியாது, மறுபடியும் வந்து ஒட்டிக்குவேன். சந்திரு, இன்னைக்குன்னு பார்த்து தைரியமா உண்மையே சொல்லிட்டேன் தெரியுமா? இன்னையோட விசா முடியுது. நாளைக்கு
நீ சிங்கப்பூரை விட்டு போயே ஆகணும். கடைசி நிமிஷத்துல சொன்னா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? ஐ நோ. சந்திரு, your life is so uncertain. Palavannat kolam sukhame viraigindra vegam alage paarkum bodhe leegam paavam. You are like a fountain, your life is so uncertain. ஒரு மாதிரியும் சொன்னா, அவ இவளை ஒரு மாதிரியும் சொன்னா, தலைவர் கூட ஒரு மாதிரி தான் சிரிச்சான். நிஜமா யாரும் ஒரு மாதிரி? நீயும் நானும் தான். ஆட்டத்தை பாடுறா, இதெல்லாம் அங்க கிடைக்காதரா? இங்கிலாந்து வாசு சிங்கப்பூர் இல்ல, அவன் ஒருத்த சவால் தொப்பையோ போற இப்போவே. இந்தியா? ஆமா. ஓ, நீங்க எந்த ஃப்ளோருக்கு போகணும்? தமிழ். எஸ் 24th ஃப்ளோர். நானும் அங்கதான் போறேன். புதுசா? எஸ் இல்ல 81 டாலர்ஸ். நல்லா இருக்குமா? கேளுங்களே. அன்பரே, உங்களை ஒருமுறை பார்த்தேன், பார்த்ததும் பரவசம் அடைந்தேன், பரமரசிகை ஆகிவிட்டேன். அது என்ன, இப்படி ஒரு பூகம்பத்தை என் இதயத்தில் ஏற்படுத்தி விட்டீர்கள்? 24th ஃப்ளோர் நீங்க வரல? இல்ல, நான் கீழே போறேன். ஏ, நான் ஒரு மாதிரி சார், பார்த்தாலே தெரியுது. இன்னும் ஒரு வாரம் இங்க தங்கறதுக்கு விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. புத்தர் கிட்ட ப்ரே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருக்கிற பெஸ்ட் டாக்டர் கிட்ட வந்து கூட்டிட்டு போறேன். என்ன காப்பாத்துறதுக்கா? Why not? You're late, Chandru. யார் கிட்ட கூட்டிட்டு போய் என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ, அவரே கைவிட்ட கேஸ் தான் இது. அப்ப என்ன பண்ணுவ? ஏய், இன்னும் என் சாவ பத்திய நினைச்சிட்டு இருக்க? Forget it. But நீயும் நானும் சந்திச்சது சிங்கப்பூர்ல சுத்தினது அவர் ஹைடன் சீக் மூணு வார அனுபவங்கள், இனிமையான நினைவுகள், இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்குவோம். Then we part. You go to India. I go to heaven. That's all. Ha 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 ha.
நினைத்தாலே இனிக்கும் kita. Tetapi di sebalik kemajuan ekonomi negara, soal kesihatan awam usaha meninggikan taraf. Chandra Urkara? Yanak enna didir ni ipdi or mariyada? Hi. Oh. Unga thalaivar ella vishayathiyum unga kitta sollitaro. அப்போ மரியாதை எனக்கு இல்ல மரணத்துக்கு தான் சோனா நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர போறேன் ஓ எஸ் வாயே உங்க அப்பாவை சந்திக்க போறேன் ஓ ஓ எஸ் சந்திச்சுக்கியே உன்ன கல்யாணம் பண்ணிக்க பர்மிஷன் கேட்க போறேன் நோ இந்த முடிவை மாத்த நினைக்காத சொல்லுங்களேண்டா ஆமா எங்க எல்லார அபிப்பிராயமும் அதாங்க என்ன சார் நான் வந்ததுல இருந்து யாருமே பேச மாட்டேங்கிறீங்க நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க நான் சோனாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் உங்க பொண்ணோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டும்
நான் கல்யாணம் பண்ணிக்க முன் வரேனா என்னோட சின்சியரிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். சோனாவுக்கு என்னங்கிற என்னவா பிளட் கேன்சர்? நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு புரியல. உன்னை என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. இதான்ப்பா இந்த வருஷத்துல பெரிய ஜோக்கு. வினோத் என்ன பண்றது இவன? நீங்களே பழிச்சுன்னு சொல்லுங்க சார். நான் எதுன்னு சொல்றது? என் பொண்ணையே உங்ககிட்ட பந்தயத்துல தோத்தேனே அத சொல்றதா, இல்ல சோனாவுக்கும் உனக்கும் ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாயிட்ட உண்மையை சொல்றதா? தனக்கு கேன்சர்னு ஒரு பொய்ய சொல்லி இந்த சந்திரு அவாய்ட் பண்ண சோனா நினைச்சிருக்காள, அத சொல்றதா? சோனா இதெல்லாம் உண்மைதானா? முதல்ல கண்ணீர் விட கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நிறைய கட்டுக்கதைகள்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. உன்னை அப்படியே தூக்கி இதுக்குள்ள போட்டுடலாமான்னு தோணுது. முதலைக்கெல்லாம் மத்தியான சாப்பாடு. என்ன ஒரே கோபம்? பின்ன கொஞ்சம் சொல்றியா? அடுக்கெடுக்கா நீ சொன்ன பொய்களுக்கெல்லாம் உச்சகட்டம் தான் சாவ பத்தின கட்டுக்கதை. சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு அது வரைக்கும் சல்லாபமா இருக்க என்ன நீ ஆட்டி படைச்சிருக்க? இதெல்லாம் மூடி மறைக்கத்தான் மூக்கல ரத்தம் பிளட் கேன்சர் ஆன் டாப் ஆஃப் இட் நாளைக்கே வரப்போற சாவு. பிளடி ஹெல் யூ ஆர் எ லாயர். டேக் திஸ் போட்டோகிராஃப்ஸ். பாத்துக்கிட்டே இரு. நினைத்தாலே இனிக்கும். ராகம் மறந்தது காவியம் பாதியில்.
என்னடா கண்ணாடி புதுசா இருக்கு வாங்கின. ஆ, இது மாதிரி பொருள் எல்லாம் நீ விலை கொடுத்து வாங்குவ? சிவசம்போ, அந்த வினோத் இல்ல அவங்ககிட்ட இருந்து அடிச்சேன். கடைசியா சிங்கப்பூர் வந்ததுக்கு ஒரு போனஸ். அடே சந்து, நேத்து வினோத் வந்து இருந்த ஹோட்டல் ரூம்க்கு உன்னை பார்க்க இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். இந்த மறந்துடாம கொடுன்னு சொன்னாப்பா. அதான் மறந்துட்ட. சிவசம்போ, திரு சந்திர அவர்களுக்கு சில நிஜங்களை புரிந்து கொண்டு இதை எழுதுகிறேன். சோனாவிடம் மனமிட்டு பேசிய பிறகு, சோனா ஒரு பந்தய பொருள் அல்ல. உங்களது நேசத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டேன். அவள் உங்களுக்குத்தான் சொந்தமானவள். வாழ்த்துக்களுடன் வினோ. அறிவுகிட்ட முண்டோ பல்லவர் போக்குவரத்து கழகமா? பின் இந்த லெட்டரை இப்ப கொண்டு கொடுக்கிறியாடா படுபாவி. நான் இப்ப சிங்கப்பூருக்கு போயே ஆகணும். நான் சோனாவை பார்த்தவனும். பார்க்கலாம் பார்க்கலாம். ரெண்டு பெக் போட்டு தூங்கு, சோனாவை பார்க்கலாம். சிவசம்போ, நீ நல்லபடியா வந்து சேர்ந்தேன். முருகனை வேண்டிக்கிட்டே இருந்தேன். பேப்பர்ல நாளைக்கு ஒரு பிளேன் ஆக்சிடென்ட் பத்தி படிக்கும் போதெல்லாம் நான் நடுங்கி போயிடுவேன். என்னடா சௌக்கியமா இருக்கியா? என்னடா இது இப்படி கருத்து போயிட்டேன்? சிங்கப்பூர் வேலை எல்லாம் உன் தலைமையில தானா? அதுலயும் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்லா இந்த டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்திருக்கா மாமா. நல்ல ரிசப்ஷன் கேளுங்களேன். டேய் மாமா, இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறிய, இது நியாயமா? என்னடா பொல்லாத குடிச்சிட்ட? முக்கா பாட்டில் விஸ்கி, அரை பிராந்தி, குவார்டர் ரம் எல்லாம் கலக்கி குடிச்சிட்ட காக்டெயில். டேய் மாமா, இது உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது. நீ ரூபாய்க்கு 10 பைசா தர மாட்ட. ஆமா, 3000 மைலுக்கு அண்ணாண்ட இருக்கா. விஸ்கி வாஸ்ல எப்படா போகும்? ஏர் இந்தியால போகுமா? ஐ டோன்ட் கேர். I have destroyed Swarnam. போதும் சொன்னா போதும். 5-6 சொர்ணம் ஆகாத தாங்காது. நடக்கட்டான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஐயோ, நீ சிங்கப்பூர் பார்க்கலையா? அந்த ரோடு இருக்க, அது எப்படி சொல்றது, ரோடு மேலேயே சாப்பிடலாம். இலை கூட தேவையில்லை. நீ சுட சுட தோசை வாத்து கொடுப்பியா? அந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலயும் எல்லாம் சுட சுட தரான். அப்பப்ப கண்ணு முன்னாலேயே கொண்டு கண்ணு முன்னாலேயே அறுத்து வறுத்து கொடுக்குறான். நண்டு, தவளை, பாம்பு. ஐயே, அதெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கியா? முதல்ல உன்ன ஃபினாயில்ல குளிப்பாட்டணும். ஃபினாயில்ல உன்ன ஞாபகம் வருது. உன் காஃபி எங்க? யாரா உனக்கு கொண்டாந்து கொடுக்கணும்? போடா. பெரிய தடையே இல்ல. அப்புறம் என்ன கல்யாணம் தானே? சாவை பத்தி நீ சொன்னதெல்லாம் போய் தானே சொல்லு. ஐயோ, இப்படியே தலையாட்டி என்ன சிங்கப்பூர்ல சித்திரவதை பண்ணது போதாதான் சந்திரு. நான் என் மேலேயே இறக்கப்படுறவில்லை. இருந்தாலும் என் மனசுல ஒரே ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுவியா? என்ன சொல்லு. நான் உங்க மியூசிக் ட்ரூப்ல சேரணும், உன் கூட சேர்ந்து பாடணும். ஐயோ, அப்ப கல்யாணம்?
பாடிக்கிட்டு இருக்கும்போதே போயிடும். சாகர் வரைக்கும் பாட்டு பாட்டு பாட்டு. இனிமே நிறைந்த உலகம் இருக்கு, இதில் உனக்கு கவலை எதுக்கில்லாமே. புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, தானம் இருக்கு, தண்ணீர் எதற்கு ஜானே. இனிமே நிறைந்த உலகம் இருக்கு, இதில் உனக்கு கவலை எதுக்கில்லாமே. புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, தானம் இருக்கு, தண்ணீர் எதற்கு ஜானே. Thank you.
டாக்டர் என்ன சொன்னாரு? அப்போ நான் ஜீரோ தானே? நான் சொன்னதெல்லாம் போயிடலன்னு இப்ப நிரூபணம் ஆச்சுல. சொல்லு சந்திரு, நான் சொன்னது உண்மைதானே? சம்மதிக்க வச்சாச்சு. அப்புறம் ஆசை இருக்கோ சொல்லு, நான் நிறைவேற்றிருக்கிறேன். சொல்லட்டா. மொத்தம் மூணு ஆசை. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் ஐ வாண்ட் டு லிவ். அதுக்கப்புறம் மொபைல், அது எங்க ஊர் பாஷையில. ஆனா சந்திரு, உன் கூட வாழ போறது மூணே நாளா இருந்தாலும் அது போதும் எனக்கு. ஐ மஸ்ட் தேங்க்யூ சந்திரு. எவரோ சொன்னாலும் எவரோ கேட்டாலும் அதையா நாம கேட்கணும். நமக்கு நாமேதான் கணக்கு ஒன்னேதான், சரியா போட்டு பார்க்கணும். புது மனசு, புது வயசு, புது ரசனை, புது பெருசு, நம் பொன்னுலகம் நம் கையிலே. மன்னன் மகளே சும்மா மயங்கி மயங்கி ஆட வந்தனே.